நம்பிக்கையே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஃபாதர்ஸ் டே தான், ஒரு நாள் அம்மா டே தான், நமக்கு ஒரு நாள் குருநாதர் டே தான். உன்னை இப்படியாவது பார்க்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ். நீ வரைந்த பாடல்கள், நீலம் பூத்த கண்டில வராமல் வந்த எஸ்பிபி, நிலவானவோடை நீந்துகின்ற விண்ணிலா. அதுக்கு மேல ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். தெரியுது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து எத்தனை பிளாட்ஃபார்ம்ல எத்தனை நடக்குதுன்னா அத்தனை நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு சர்ப்ரைஸ் எனக்கு தெரியாது, இன்னைக்கு போயிட்டு இருக்கேன், பேப்பர்ல பார்த்தேன் தவிர மறந்துட்டேன். சரண் வந்து நான் அந்த ரூம்ல இருக்க மெசேஜ் வச்சு, அப்பா வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா, நான் நிச்சயமா வரேன்டான்னு வந்தேன். ஒரு கிரீடம் இல்ல, நான் இன்னைக்கு வரல, என்ன எப்படி நான் நடக்கும், உனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு முக்கியமான காரணம் நானு, உனக்கு தூதன் நானு, எப்படி உனக்கு லவ் லெட்டர் எல்லாம் கொண்டு போய் உன் வைஃப் கொடுத்தது நானு, உங்க பசங்க பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து முன்ன தெரியும் எனக்கு. அதெல்லாம் பேசினா அவ்வளவு சந்தோஷம். ஆரோக்கியமா இருக்கிறியா, ஹெல்த் நல்லா இருக்கா? எல்லாம் இருக்கிற இசை ரசிகர்கள் நல்லா இருடி வாழணும், நல்லா இருக்கணும், செழிச்சு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அத்தனை ரசிகர்கள் இல்லாம நம்ம வாழவே முடியாது. அவங்க போட்ட பிச்சையால் தான், பிச்சையினால் தான் நம்ம இருக்கிறோம் இங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வணங்கி இன்றைய தினம் நம்ம ரெண்டு பேரை இணைந்து வச்ச இந்த இந்த டோக்கியோ தமிழ் சங்கத்துக்கும் மற்ற அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும், இதுல பங்கேற்ற எல்லோருக்கும், இதுல வந்து எனக்கு சர்ப்ரைஸை கொண்டு